சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்று சொல்லக்கூடிய ஒரு முழக்கம் உண்மையில் செயலூக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் வலிமை பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே இயக்கத்திற்குள் இருந்தால் அது சாதி ஒழிப்பிற்கான களமாக இருக்க முடியாது பல்வேறு முழக்கங்களை முன்வைத்தாலும் பல்வேறு புள்ளிகளில் இந்த இயக்கம் இயங்கினாலும் இது ஒரு பறையர் இயக்கம் என்று சொல்லி இந்த இயக்கத்தை சுருக்குவதற்கான பல்வேறு முயற்சிகளை இங்கே இருக்கக்கூடிய சாதிய சக்திகள் முன்னெடுத்தார்கள் இப்படி சாதிய சக்திகள் தன்னுடைய முன்னெடுப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் இரையாகாமல் இருப்பதற்காக இரண்டாயிரத்தி ஏழிலே ஒரு புரட்சிகர மாற்றத்தை எழுச்சி தமிழர்கள் அறிவித்தார் ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களையும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒரு புள்ளியில் குவிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு புரட்சிகரமான தீர்மானம்தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாருங்கள் இஸ்லாமிய மக்களே வாருங்கள் தலித் அல்லாதவர்களே வாருங்கள் பெண்களே வாருங்கள் தலித் இயக்கம் பறையர் இயக்கம் என்று முத்துரை குத்தப்பட்ட சாதியவாதிகளால் திட்டமிட்டு ஒடுக்கப்பட்ட விடுதலைச் சிறுத்தைகள் இயக்கம் ஒட்டுமொத்த தமிழ் நிலப்பரப்பே சமத்துவம் ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை குடையின் கீழ் பயணமிக்க வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வைதான் எழுச்சி தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்திட்டமும் திட்டமும் ஆக எழுச்சி தமிழர் வைத்த அந்த கோரிக்கை எழுச்சி தமிழர் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தையும் ஒருங்கிணைப்பதற்காக முன்வைத்த அந்த அரசியல் யுத்தி அனைத்தும் தமிழ்ச் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால்தான் அறம் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சொல்லப்படாத சொற்கள் நிகழ்வில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய அரசியல் சூழ்நிலையிலிருந்து விடுதலைச் சிறுத்தைகளின் கடந்த கால அரசியல் நகர்வுகளை நாம் ஒரு ஒப்பீட்டு அளவில் பார்க்க விரும்புகின்றோம் விடுதலைச் சிறுத்தைகள் இயக்கமானது மற்ற இயக்கங்களோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு மற்ற இயக்கங்கள் விடுதலைச் சிறுத்தைகளோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லாத ஒரு அமைப்பை ஒரு வீரியத்தை பெற்ற இயக்கம்தான் விடுதலைச் சிறுத்தைகள் இயக்கம் ஏனென்று சொன்னால் விடுதலைச் சிறுத்தைகளை பொறுத்தவரை இந்த மண்ணின் மேம்பாட்டிற்காக இந்த தமிழ் இனத்தின் எழுச்சிக்காக இங்கு மாபெரும் புரட்சிகரமான செயல்திட்டங்களை முன்னெடுத்து தமிழக அரசியல் களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது தொன்னூறுகளில் தேர்தல் புறக்கணிப்பு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மையத்திலிருந்து இந்த இயக்கம் தொடங்கப்பட்டாலும் விடுதலைச் சிறுத்தைகளை ஒரு புரட்சிகர இயக்கமாக விடுதலை புலிகளைப் போன்று ஆயுதமேந்தா புலிகள் என்று சொல்லக்கூடிய அளவில் விடுதலைச் சிறுத்தைகள் இயக்கத்தை நடத்த வேண்டும் என்கின்ற அந்த வீரியத்தோடு தேர்தல் புறக்கணிப்பை மேற்கொண்டிருந்தாலும் அடுத்தடுத்து பல்வேறு மாற்றங்களை இந்த இயக்கம் உள்வாங்கியிருக்கின்றது தொண்ணூற்றி ஒன்பதிலே தேர்தல் பங்கேற்பு என்று தனது முதல் பரிணாமத்தை விரிவுபடுத்தியது தொண்ணூற்றி ஒன்பது தேர்தல் பங்கேற்பு என்று சொன்னாலும் அடுத்தடுத்து தேர்தலில் சந்தித்தாலும் ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் இரண்டு வேலச்சேரி தீர்மானத்திற்கு முன்பு வரை விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்ட ஒரு கட்டமைப்பே தான் அது பெற்றிருந்தது இந்த பார்வை என்பது விடுதலை சிறுத்தைகளின் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கின்ற வார்த்தையும் ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் ரெண்டு வேலைச்சேரி தீர்மானம் வரை நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை அமைப்பாக்குவதற்கு இந்த மக்களை அமைப்பாக்குவதற்கு எடுத்து கொண்ட ஆய்வு காலம்தான் அந்த காலங்கள் ஆக சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்று சொல்லக்கூடிய ஒரு முழக்கம் உண்மையில் செயலூக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் வலிமை பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே இயக்கத்திற்குள் இருந்தால் அது சாதி ஒழிப்பிற்கான களமாக இருக்க முடியாது என்கின்ற அந்த புள்ளியை புரிந்து கொண்டதனால்தான் அந்த புள்ளியை நோக்கி நகர்வதற்கு அத்தனை காலம் தேவைப்பட்டதனால்தான் ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் ரெண்டு வேளச்சேரி தீர்மானத்தை எழுச்சி தமிழர் அவர்கள் நிறைவேற்றினார் அதற்கு முன்பு வரை ஒடுக்கப்பட்ட மக்கள் வரை ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே பயணமிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருந்தது பல்வேறு முழக்கங்களை முன்வைத்தாலும் பல்வேறு புள்ளிகளில் இந்த இயக்கம் இயங்கினாலும் இது ஒரு பறையர் இயக்கம் என்று சொல்லி இந்த இயக்கத்தை சுருக்குவதற்கான பல்வேறு முயற்சிகளை இங்கே இருக்கக்கூடிய சாதிய சக்திகள் முன்னெடுத்தார்கள் இப்படி சாதிய சக்திகள் தன்னுடைய முன்னெடுப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் இறையாகாமல் இருப்பதற்காக ரெண்டாயிரத்தி ஏழிலே ஒரு புரட்சிகர மாற்றத்தை எழுச்சி தமிழர்கள் அறிவித்தார் அதுதான் அக்டோபர் தீர்மானம் அல்லது வேளச்சேரி தீர்மானம் என்ன அது வேளச்சேரி தீர்மானம் ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களையும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒரு புள்ளியில் குவிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு புரட்சிகரமான தீர்மானம்தான் வேளச்சேரி தீர்மானம் அப்பொழுது எழுச்சி அவர்கள் வெளிப்படையான ஒரு அறைகூவலை தமிழ் சமூகத்தை நோக்கி முன்வைத்தார் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாருங்கள் இஸ்லாமிய மக்களே வாருங்கள் தலித் அல்லாதவர்களே வாருங்கள் பெண்களே வாருங்கள் என்று பல்வேறு கோணத்தில் தமிழ் சமூகத்தை நோக்கி நோக்கி ஒரு அறைகூவலை எழுச்சி தமிழர்கள் விடுத்தார் அதற்கு முன்புவரை வரை தலித் இயக்கம் பறையர் இயக்கம் என்று முத்திரை குத்தப்பட்ட சாதியவாதிகளால் திட்டமிட்டு ஒடுக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மீண்டும் ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக கூடாது அவர்களின் அரசியல் கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படி ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் ஏற்றுக்கொள்ளப்படும் சூழ்நிலைதான் இது ஒரு அரசியல் இயக்கம் என்பதற்கான முழுமையான வடிவத்தை பெற முடியும் இப்படி பல்வேறு நிலைகளில் ஆய்வு செய்த எழுச்சி தமிழர்கள்தான் வேளச்சேரி தீர்மானத்தின் வலிமையான அந்த அறைகுவலை தமிழ் சமூகத்தை நோக்கி முன்வைத்தார் அதன் பிறகுதான் விடுதலை சிறுத்தைகளுக்குள் ஏராளமாக தலித் அல்லாதவர்கள் அணிதிரண்டார்கள் சிறுபான்மை மக்கள் அணிதிரண்டார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் பெருந்திரளாக விடுதலை சிறுத்தைகளை நோக்கி எழுச்சி தமிழரின் அந்த விடுதலை குரலை நோக்கி அணிதிரண்டார்கள் அப்படி அணி திரண்டுவதற்கான மைய நோக்கம்தான் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் ஒரு ஜனநாயக கட்டமைப்புக்குள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அதற்கு சாதி எந்த இடத்திலும் தடைக்கல்லாக இருந்திடக்கூடாது என்கின்ற அந்த மைய தான் அதற்கான காரணம் ஒரு அரசியல் இயக்கம் என்பது வேறு அரசியல் பாதையை தேர்வு செய்யாத இயக்கம் என்பது வேறு அரசியலில் ஈடுபடுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டுமே வைத்து ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கப்பட்டால் அது ஒரு முழுமையான வடிவத்தை பெற முடியாது ஆனால் ஒரு இயக்கமாக இருக்கும் பொழுது அது பண்பாட்டு தளத்தில் இயங்கலாம் அல்லது சாதிய உணர்வோடு இயங்கலாம் அல்லது மத உணர்வோடு இயங்கலாம் ஆனால் எப்படி இயங்கினாலும் ஒரு சுருங்கிய வட்டத்திற்குள் மட்டும்தான் இயங்க முடியுமே தவிர ஒட்டுமொத்த சமூகத்தின் மாற்றத்திற்கான இயக்கம் இயக்கமாக இயங்க முடியாது இதுதான் யதார்த்தம் ஆக இயக்கம் என்கின்ற நிலையிலிருந்து கட்சி அரசியல் என்ற நிலையை நோக்கி நகர்கின்ற பொழுது அதன் வடிவமும் மாறுபடும் அதற்கான பண்பும் மாறுபடும் அப்படி பண்பு மாறுபட்டு அரசியல் குணம் மாற்றப்பட்டு தொடங்கப்பட்ட திட்டம்தான் வேளச்சேரி தீர்மானம் அப்படி வேளச்சேரி தீர்மானத்தை தொடங்கிய அறிவித்த எழுச்சி தமிழர் அவர்களின் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டத்தில் படிப்படியாக இந்த தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ் நிலப்பரப்பே சமத்துவம் ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை குடையின் கீழ் பயணமிக்க வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வைதான் எழுச்சி தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்திட்டமும் வேலைத்திட்டமும் அதன் அடிப்படையில் தான் அவர் முன்னெடுத்த அந்த அரசியல் கோரிக்கைகளின் வெற்றி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலிலே நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருந்தாலும் அந்த நான்கில் இரண்டை சிறுபான்மை சமூகத்திலிருந்து ஒரு வெற்றியையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு வெற்றியையும் இணைத்து நான்காக மாற்றி பார்த்தார் ஆக எழுச்சி தமிழர் வைத்த அந்த கோரிக்கை எழுச்சி தமிழர் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தையும் ஒருங்கிணைப்பதற்காக முன்வைத்த அந்த அரசியல் யுத்தி அனைத்தும் தமிழ்ச் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால்தான் இவ்வளோ வாக்குகளை பெற முடிந்தது இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை தலித் அல்லாத இடங்களிலிருந்து நாம் வெற்றி பெற முடிந்தது ஆக எழுச்சி தமிழரின் அரசியல் பயணம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களை முன்னிறுத்துவது முதன்மையாக கோட்பாடாக இருந்தாலும் உழைக்கும் மக்களை ஓர் அணியில் திரட்டி அவர்களை அரசியல் படுத்தி அவர்களை ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்த்துகின்ற புள்ளியாக இருந்தாலும் சிதறி கிடக்கக்கூடிய மக்களை அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்புக்குள் நிறுத்தி அவர்களை அரசியல் படுத்தி அவர்களை அரசியல் அதிகாரம் என்கின்ற புள்ளியில் அமர வைக்கக்கூடிய அந்த கூறாக இருந்தாலும் சரி எத்தனை வகையில் அவர் அரசியல் செயல்திட்டத்தை முன்வைத்தாலும் அவரின் இறுதி இலக்கு என்பது ஒட்டுமொத்த தமிழ்ச்சமூகமும் தமிழ்நாட்டில் சமத்துவத்தோடு இருக்க வேண்டும் சகோதரத்தோடு இயங்க வேண்டும் என்கின்ற அந்த புள்ளிதான் அந்த புள்ளியில் பயணமிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளில் நாம் அணிதிரள்வோம் எழுச்சி தமிழின் தலைமையை ஏற்றுக்கொள்வோம் எதிர்காலத்தில் சாதிய வன்மமற்ற மதவெறியற்ற தமிழ் மண்ணை எதிர்காலத்தில் நாம் மீட்டெடுப்போம் கண்டெடுப்போம் நன்றி வணக்கம்